يشاء وهو العزيز الحكيم ولقد أرسلنا موسى بآياتنا بسم الله الرحمن الرحيم ولما برزوا لجالوت وجنوده قالوا ربنا أفرغ علينا صبرا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். மேலும் அவர்கள் ஜாலூத்தையும் அவனுடைய படைகளையும் போர்க்களத்தில் எதிர்த்த பொழுது, எங்கள் இறைவனே, நீ எங்கள் மீது பொறுமையைச் செறிவாயாக, எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்தி வைப்பாயாக, அன்றி நிராகரிக்கும் இந்த மக்கள் மீது வெற்றி பெற எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக என்றும் பிரார்த்தனை செய்தார்கள். فهزموهم بإذن الله وقتل داود جالوت وآتاه الله الملك والحكمة وعلمه مما يشاء ولولا دفع الله الناس بعضهم ببعض لفسدت الأرض ولكن الله ذو فضل على العالمين அதனால் அவர்கள் அல்லாஹுவின் உதவியை கொண்டு அவர்களை முறியடித்து விட்டார்கள். இதில் எதிரிகளின் அரசனாகிய ஜாலூத்தை ஜாலூத்துடைய படையில் இருந்த தாவூத் வெட்டினார். பின்னர் அவருக்கு அல்லாஹ் ஞானத்தையும் அரசாங்கத்தையும் அளித்து போர்க்கவசம் செய்வது போன்ற தன் விரும்பியவைகளை எல்லாம் அவருக்கு கற்பித்து கொடுத்தான். இவ்வாறு மனிதர்களில் தீங்கு செய்யும் சிலரை மனிதர்களில் சிலரை கொண்டே அல்லாஹ் தடுக்காவிட்டால் இப்பூமி அழிந்தே இருக்கும். ஆயினும் நிச்சயமாக அல்லாஹ் உலகத்தார் மீது கருணை உடையவனாக இருக்கின்றான். إنك لمن المرسلين நபியே, இவை அல்லாஹ்வுடைய வசனங்களாகும். நாம் அவைகளை உங்களுக்கு உண்மையில் ஓதி காண்பிக்கிறோம். தவிர நிச்சயமாக நீங்களும் நம்மால் அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒருவர்தான். அத்தியாயம் 2 வசனங்கள் 250, 251 மற்றும் 252. جزى الله بالخيرات عنا إنا لنا نقل القرآن عذبا وسلسالا فمنهم